ஜேம்ஸுக்கும் அவன் ரூம்ல வித்தியாசமா ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுட்டே இருக்கு. பயத்தோட அப்படியே பெட்டு கடியில குனிஞ்சு பாக்குறான், அங்க எதுவுமே இல்ல. மறுபடியும் சத்தம் கேட்டு குனிஞ்சு பாக்குறான், அங்க ஒரு கொடூரமான பேய் இருக்கு. பயத்துல அலறி அடிச்சுட்டு ஓடி போயிடுறான். ஜோர்டன் கிட்ட போய் என் பெட்டு கடியில ஏதோ இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வரான். அவளை வந்து பாக்குறான், இப்போ அங்க எதுவுமே இல்ல. அவனும் பயத்துல இன்னைக்கு ஒரு நாள் ஓ கூட சேர்ந்து தூங்குறேன்னு சொல்றான். ஜோர்டனும் சரின்னு சொல்லிட்டு ரூம் லைட் எல்லாம் ஆஃப் பண்றான். அங்க பார்த்தா தலை இல்லாத அந்த கொடூரமான பேய் நிக்குது. அதே மாதிரி மார்க்குக்கும் சாராவோட உருவம் தெரியுது. அவரும் பின்னாடியே போய் பாக்குறாரு. சடனா அது மறைஞ்சு போகவும் அங்கேயே ஒரு சேர்ல உட்காந்துருக்காரு. டக்குன்னு அவர் கழுத்துல யாரோ கை வைக்கிறாங்க. தொட்டு பார்த்தா பிசு பிசுன்னு ரத்த மாதிரி ஏதோ ஒட்டுது. அப்படியே மேல நிமிந்து பார்த்தா அங்கேயும் பேய் தான் நிக்குது. பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு.